வெல்கம் டு தமிழ் திசை காட்டி. இந்த வீடியோல நாம பார்க்க போறது செபி ரிக்ரூட்மெண்ட் 2020 பத்தி தான். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆபீசர் கிரேட் ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டுக்கான வேகன்சிஸ் ஃபில் பண்ண நோட்டிபிகேஷனை வெளியிட்டு இருக்காங்க. மொத்தம் 147 வேகன்சிஸ் இருக்கு. அதுல ஜெனரல் ஸ்ட்ரீமுக்கு 80 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண மாஸ்டர் டிகிரி எந்த டிசிப்ளின்லனாலும் முடிச்சிருக்கலாம், அல்லது பேச்சுலர் டிகிரி லா அல்லது இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். லீகல் ஸ்ட்ரீமுக்கு 34 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண பேச்சுலர் டிகிரி லால முடிச்சிருக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கு 22 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் அல்லது எம்சிஏ முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் போஸ்டுக்கு 1 வேகன்சி இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 4 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். ரிசர்ச் போஸ்டுக்கு 5 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண மாஸ்டர் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அல்லது காமர்ஸ்ல முடிச்சிருக்கணும். அபிஷியல் லாங்குவேஜ் போஸ்டுக்கு 1 வேகன்சி இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண மாஸ்டர் டிகிரி ஹிந்தியில முடிச்சிருக்கணும். இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணணும்னா உங்க ஏஜ் 30 இருக்கணும். இந்த போஸ்டுக்கு தகுதியானவங்களை ஆன்லைன் ஸ்கிரீனிங் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் ஸ்கிரீனிங் எக்ஸாம் 2 பேப்பரா நடக்கும். பேப்பர் 1ல எல்லா ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்தும் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்ட்ரீம், லீகல், ஐடி, இன்ஜினியரிங், அபிஷியல் லாங்குவேஜ் ஸ்ட்ரீம், அப்புறம் ரிசர்ச் ஸ்ட்ரீம்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஆன்லைன் எக்ஸாமும் 2 பேப்பரா நடக்கும். பேப்பர் 1ல இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2ல ஜெனரல், லீகல், இன்ஜினியரிங், அபிஷியல் லாங்குவேஜ், அப்புறம் ரிசர்ச் ஸ்ட்ரீம்ல இருந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஆன்லைன் எக்ஸாம்ல ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவை நீங்க இங்கிலீஷ்லயோ அல்லது ஹிந்திலேயோ அட்டன் பண்ணலாம். இந்த எக்ஸாமை இந்தியாவில் உள்ள வேரியஸ் சென்டர்ஸ்ல வச்சு கலெக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பேஸ் 1 ஆன்லைன் ஸ்கிரீனிங் எக்ஸாம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் சேலத்தில் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. பேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொபேஷன் பீரியட் 2 வருஷத்துக்கு இருக்கும். பே ஸ்கேலாக 28,000 கொடுப்பாங்க. அப்புறம் லீவ், ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷன் அலோவன்ஸ் போன்ற பெனிஃபிட்ஸும் இருக்கு. இந்த போஸ்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை இந்தியாவில் உள்ள எந்த பிளேஸ்லனாலும் போஸ்டிங்க்கு போடுவாங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். www.sebi.gov.in வெப்சைட்டுக்கு போய் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் மே 31 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போயும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீயாக அன்ரிசர்வ் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 1,000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 100 ரூபாயும் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீயை ஆன்லைனில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் மே 31 அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீயையும் இந்த டேட்டுக்குள்ளேயே பே பண்ணிடணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறப்ப, பேமெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்கள் கொரிஸை www.cgrs.ibps.in வெப்சைட்ல போய் சப்மிட் பண்ணுங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்கான லிங்க்ஸுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.